வணக்கம். தினக்குரல் செய்திகள். வாசிப்பது புவனேஸ்வரி. மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த பிரசன்ன மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான பல நூறு ஆண்டுகள் பழமையான பிரசன்ன மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. வண்டிக்காரர் தெரு மாரியம்மன் என்ற பெயரில் அழைக்கப்படும் இந்த ஆலயம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுற்றுப்பகுதிகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி நேற்று முன்தினம் விக்னேஸ்வர பூஜையோடு துவங்கியது. தொடர்ந்து ஐந்து கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று முடிந்து இதனை முன்னிட்டு யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்ட கடம் புறப்பாடு நடைபெற்றது. வேத மந்திரங்கள் மேலத்தாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு மகா அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள், வணிகர் சங்கத்தினர் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை கண்டு வியந்து தரிசனம் செய்தனர். தினக்குரல் செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் சிலம்பு செல்வம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.